வாசன் கண் மருத்துவமனை சார்பில் சர்வதேச கண் பார்வை நாள் விழிப்புணர்வு பேரணி மாநகர காவல் துணை ஆணையாளர் கா. சண்முகம் துவக்கி வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2வது வாரத்தில் வரும் வியாழக்கிழமை உலக கண் பார்வை நாளாக அனுசரிக்கப்படுகிறது. கண் பார்வை இழப்பு, கண் பார்வையின்மை, கண்களின் மீது செலுத்த வேண்டிய கவனம் போன்றவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. வாசன் கண் மருத்துவமனை ஆரஸ்புரம் கிளை பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த ரொட்டரி கிளப் உதவியுடன் விழிப்புணர்வு ஊர்வலத்தை நடத்தியது. SNS கல்லூரி மாணவர்கள், வாசன் ஐகேர் மருத்துவமனையின் பணியாளர்கள் பங்கேற்றனர். இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று காலை ஆரஸ்புரத்தில் துவங்கியது. கோவை தெற்கு மாநகர காவல் துணை ஆணையாளர் மதிப்பிற்குரிய கா. சண்முகம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது வாசன் கண் மருத்துவமனை முன்பு துவங்கி ஆரஸ்புரம் மைதானம், ஆரஸ்புரம் காவல் நிலையம், தடாகம் சாலை வழியாக மீண்டும் வாசன் கண் மருத்துவமனையை வந்தடைந்தது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத்தலைவர் அழகு ஜெயபாலன், ரொட்டரி 3201 மாவட்ட இயக்குனர் எஸ் கோகுல்ராஜ், RCC தலைவர் RT கணேசன், கண்ணரம்பியல் மற்றும் ஃபாக்கோ அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிருபா பால், விழித்திரை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அனுஷா வெங்கட்ராமன், கருவிழி மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெயமணிகண்டன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலக பார்வை தினத்தை முன்னிட்டு வரும் நவம்பர் 15 வரை அனைத்து அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களில் உள்ள பணியாளர்களுக்கு இலவச கண் பரிசோதனைகளை வாசன் ஐகேர் நிறுவனம் நடத்துகிறது. அனைத்து பணியாளர்கள் தங்களது அடையாள அட்டையை காண்பித்து கண் பரிசோதனை செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9360946175 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். முதற்கண் வாசன் ஐகேர் சார்பில் எனது வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் கிருபா பால், வாசனைக்கேர் மருத்துவமனையில் தலைமை அதிகாரியாக இருக்கிறேன். நான் கண் நரம்பியல் மருத்துவ நிபுணராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் சேவை செய்து வருகிறேன். இந்த நன்னாள் உலகம் முழுவதும் பார்வை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் காரணம், உலகளாவிய விதத்தில் பார்வை இழப்புகளை தடுப்பதற்காக ஒரு கட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய கூட்டு முயற்சி இதுவாகும். கூட்டு முயற்சி எப்பொழுதுமே வெற்றி பெறும். இந்த முயற்சியின் மூலமாக சென்ற வருடத்தில் மாத்திரம் 5 மில்லியன் நபர்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. அது ஒரு மிகப்பெரிய பலனை தந்துள்ளது. இந்த வருடம் இதன் மைய பொருள் லவ் யுவர் ஐஸ் அட் ஒர்க் என்பதாகும். ஸோ நம்மளுடைய கண்களை ஏன் நாம் நேசிக்க வேண்டும், ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய கண்கள் நம்முடைய மூளையின் பலகணி துவாரங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. நம்முடைய மூளையில் சரீரத்தில் உள்ள பலவித பாதிப்புகளை நம்முடைய கண்களை பரிசோதிப்பதன் மூலமாக நாம் கண்டறிய முடியும். அதை கண்டறிந்து பின்வரும் பிரச்சனைகளை நாம் தடுத்து நலமாக வாழ முடியும். ஆகவே முதலாவதாக இந்த நாளில் நாம் அனைவரும் நம்முடைய கண்களை நேசிக்க, பாதுகாக்க உறுதியெடுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, எல்லா சமுதாயத்திலும் அதன் மேம்பாட்டுக்கு காரணம் குடும்பங்கள். அதே போல ஒரு தேசத்தின் பொருளாதார வலிமைக்கு காரணம் அங்கு இருக்கிற செயல் நிறுவனங்கள், அதனுடைய செயல்திறன். அதனுடைய செயல்திறன் மேம்பட வேண்டுமென்றால் அதில் பணிபுரிபவர்களின் கண்களுடைய ஒளி நன்றாக இருக்க வேண்டும். கண்கள் ஒளியுள்ளதாக இருக்கும் பொழுது சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று சொல்வது உண்டு. அதே போல அப்போது நம்ம அவங்களுடைய பணிபுரிபவர்களின் கண் செயல்திறனை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகிறது. ஸோ இந்த நாளில் எல்லா கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், தொழில் முனைவோர் தலைவர்கள், அனைத்து கட்டமைப்புகளின் தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கிறோம். தங்களிடம் பணிபுரிபவர்களின் கண்களை பாதுகாக்க தக்க தீர்மானங்கள், தக்க நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம், ஊக்கப்படுத்துகிறோம். நீங்கள் தனியாக அல்ல, வாசனை கேர் டீம் உங்களுடன் இணைந்து கைகோர்த்து இதை நாங்கள் செய்ய விரும்புகிறோம். இதற்கு உறுதுணையாக இன்று முதல் அடுத்த மாதம் நவம்பர் 15 வரை உங்களிடம் பணிபுரிபவர்கள் அனைவருக்கும் நாங்கள் இலவசமாக கண் பரிசோதனைகளை செய்து ஆலோசனைகளை, வழிமுறைகளை எடுத்து சொல்ல நாங்கள் அனைத்து கிளைகளும், வாசனைக்கேர் அனைத்து கிளைகளும் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் வாசனைக்கேர் டீமை தொடர்பு கொண்டு அதற்கான ஆயத்தங்களை செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.